ஹே காய்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கா டெக்னாலஜி சேனல். நான் உங்க ஹோஸ்ட் பாலபிரகாஷ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ் ஆர்ஓஜி போன் 3 ஸ்மார்ட் போனை பத்தி தான் பார்க்க போறோம். ஹே காய்ஸ், நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஜாப் உடனே கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, வேண்டேட்டா ஃபவுண்டேஷன் அண்ட் குவஸ்ட் உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வித் தங்கிட்டு இருக்கிற எக்ஸலஸ் ட்ரைனிங் சென்டர்ல சிஆர்எம் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ் ஆன்லைன் கோர்ஸ். ஸோ அந்த கோர்ஸ் நீங்கள் பண்ண பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஜாப் வாங்கி கொடுத்துருவாங்க. மினிமம் 15,000 சேலரி இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த கோர்ஸ் படிக்கிறதுனா 16,000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும். பட் நீங்கள் 16,000 ருபீஸ்லாம் நீங்கள் பே பண்ண அவசியமே கிடையாது. உங்களுக்கு அந்த ட்ரைனிங் சென்டரே இஎம்ஐ மாதிரி அந்த கோர்ஸை உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டாக 3,500 ருபீஸ் பே பண்ணால் போதும். அது பிறகு உங்களுக்கு ஜாப் கிடச்சிடும் பார்த்தீங்களா. அந்த ஜாப்லேருந்து வர சேலரியில் உங்களுடைய மிச்சமான அமௌண்ட்டை ட்ரைனிங் சென்டர் அவங்க மாதம் மாதம் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு சூப்பர்வான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சீக்கிரமாக கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பர்ஸுக்கு கால் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேன், கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆசஸ் ஆர்ஓஜி ஃபோன் 3 பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இந்த வேர்ல்டு, அதாவது வேர்ல்டு நம்பர் ஒன் ஸ்மார்ட் ஃபோன்மே சொல்லலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டிசைன்லேருந்து போவோம். ஆசஸ் ஆர்ஓஜி ஃபோன் 3 டிசைனை பார்த்தீங்கன்னா யூனிக் டிசைன். அதாவது ஆசஸ் ஆர்ஓஜி ஃபோன் 2 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸி டிசைன் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் டிசைன் மாதிரி தான், இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் டிசைன்ஸ் மாதிரி தான் வந்திருக்கு. பட் இது ரொம்பவுமே பெரிய ஃபோன். அதாவது ரொம்பவுமே பெரிய ஃபோன் எவ்வளோன்னா 6.6 இன்ச், 144Hz OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வித் 1080p ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பின்னாடி பார்த்தீங்கன்னா RGB லோகோ கொடுத்துருக்காங்க. RGB லோகோனால் ஒன்றும் இல்லைங்க, லைட் எரியும், பின்னாடி கலர் கலராக லைட் எரியக்கூடிய ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கார்பன் சேம்பர் கூலர் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஏர் கூலிங் சிஸ்டம்னால் ஒரு கேஜெட் மாதிரி, எக்ஸ்ட்ரா ஒரு கேஜெட் மாதிரி கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து சைடில் இருக்கிற போர்ட்டோடைய ஜாயின் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா L1 R1 ஏர் ட்ரிகர் கொடுத்துருக்காங்க. அந்த ஏர் ட்ரிகர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ப்ளிட்டும் பண்ணிக்கலாம், டுவல் ஏர் ட்ரிகராகவும் வச்சுக்கலாம், லெஃப்ட்டில் 2 ஏர் ட்ரிகராகவும் ரைட்டில் 2 ஏர் ட்ரிகராகவும் நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா USB-C போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரொம்பவுமே சூப்பரான எக்ஸ்பெக்டட் ஒரு ஃபீச்சர் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய ஃபோன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் தான். முன்னாடி நம்ம அதாவது ஸ்க்ரீனுக்கு மேலேயும் ஸ்க்ரீனுக்கு கீழேயும் தனித்தனி ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் வேணும்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு அசஸரி அந்த கேஜெட், அதை வாங்கி நீங்கள் ஃபோனில் மாட்டினீங்கன்னா ஒரு டைப் சி கனெக்டரும் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் IP ரேட்டிங், எந்த IP ரேட்டிங் கொடுக்கல. இது வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குமான்னு தெரியலை. பட் ஒரு கேமிங் ஃபோனுக்கு நீங்கள் போய் தண்ணிக்குள்ளே உட்காந்து விளையாட போகிறது கிடையாது. ஸோ ஒரு கேமிங் ஃபோனுக்கு IP ரேட்டிங் அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதோடைய ஸ்பெக்ஸை பூராத்தையும் நம்ம வரிசையாக பார்த்துலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 865+ கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா Adreno 650 கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட், 16GB ரேம் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க, 512GB கொடுத்துருக்காங்க, UFS 3.1 இன்டர்னல் ஸ்டோரேஜ், ரொம்பவுமே ஸ்பீடாக இருக்கும். ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச், 1080p, 144Hz OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே ஒரு சூப்பர்வான ஒரு டிஸ்பிளே. இது வரைக்கும் எந்த ஃபோன்லேயுமே இந்த ஒரு டிஸ்பிளே கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமரா செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 64MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க வித் 8K வீடியோ ரெக்கார்டிங். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 5MP மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 13MP அல்ட்ரா வைடு கேமரா கொடுத்துருக்காங்க. மேக்ரோ லென்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் பட்ஜெட் மேக்ரோ லென்ஸ் ஆட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது தேவையே கிடையாது. கேமிங் ஃபோனுக்கு கேமரா சிஸ்டம் தேவை, இருந்தாலும் மேக்ரோ லென்ஸ்லாம் தேவைங்கிறது அவசியமாக என்னங்கிறது சத்தியமாக தெரில. நெக்ஸ்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஃபோனுக்கு இது ஒரு பிக் ஃபியூச்சர் தான் சொல்லணும். ஏன் கேட்டிங்கன்னா 1080p OLED 144Hz டிஸ்பிளேக்கு 6000mAh பேட்டரி கொடுக்கலனா உங்களுக்கு ஒரு 5 hours கூட ஃபோன் நிற்காது. இது கூட 30W ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவுமே சூப்பரான ஒரு ஃபியூச்சர். ஏன் கேட்டிங்கன்னா ஒரு 70% ஏறினா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4000mAh ஏற்கனவே வந்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக நீங்கள் உங்களால் கேம்ஸ் வந்து விளையாட முடியும். இந்த ஃபோனோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 49,999 ருபீஸ். இந்த 49,999 ருபீஸ்க்கு இவ்வளோ பெரிய ஸ்பெக்ஸ் கொடுத்து ஆசஸ் ஆர்ஓஜி கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே இது கேமிங்க்கு ஒரு சூப்பர்வான ஒரு ஃபோன். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு 10 கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே ஒரு சாஃப்ட்வேர் ஓரியன்டான ஒரு ஃபோன் தான்.
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 1500 சப்ஸ்கிரைபருக்கு எக்ஸ்க்ளூசிவ் கிவ்அவே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இருக்குது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.